கோபத்தில் வியர்க்கும் திருச்செந்தூர் முருகன் சிலை என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள். திருச்செந்தூர் முருகன் விக்கிரகம் மிக சூடாக இருக்கும். சந்தனம் அரைத்து சிறிதும் தண்ணீர் இல்லாதவாறு நன்கு வடிகட்டி அதை விக்கிரகம் மீது முழுதாக தடவி பூசி மூடிவிடுவர். மாலை சந்தனம் ஒழிக்கும் போது நிறைய தண்ணீர் இருக்கும். சந்தனம் சொத சொதவென சிலை முழுக்க வழிந்தோடும். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டபோது நடைபெற்ற நிகழ்ச்சி இது. சர்வ அலங்காரங்களுடன் எம்பெருமான் கந்தவேல் திருச்செந்தூரில் உள்ள வசந்த மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கிறான். அது 1803 ஆம் ஆண்டு. அப்போது திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்த லூசிங்டன் பிரபு என்பவர் திருச்செந்தூர் வந்திருந்தார். முருகனுக்கு நடைபெறும் வழிபாடுகளை கண்டார். இறைவனுக்கு அளிக்கப்படும் சோடச உபச்சாரம் எனப்படும் 16 வகை உபசாரங்களுள் விசிறி விசுதலும் ஒன்று. சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சகர் வெள்ளியிலான விசிறியை வீசுவதை கண்டார் லூசிங்டன். அங்கிருந்த பக்தர்களிடம், உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ, விசிறியை வைத்து வீசுகிறீர்கள் என்று கேலி செய்தார். அர்ச்சகருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. துணிவை வரவழைத்துக் கொண்டு, ஆம், எங்கள் சண்முகனுக்கு வியர்க்கும் என்று கூறி முருகன் அணிந்திருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்தார். முருகன் திருமேனியில் திட்டு திட்டாக வியர்வை அரும்பியிருந்ததை கண்டு வியந்தார் லூசிங்டன். வீடு திரும்பிய கலெக்டருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது மனைவியின் வடிவில். ஆம், அவர் மனைவி திடீரென கடுமையான வயிற்று வலியினால் துடித்தார். சூளை நோய் என்பார்கள் இதை. இந்நோய் கண்டவர்களுக்கு நெருப்பு கங்குகளை விழுங்கியதை போல வயிறு வலிக்கும். முருகனின் வழிபாட்டை ஏளனம் செய்ததே இதற்கு காரணம் என்பதை லூசிங்டன் உணர்ந்து கொண்டார். உடனே என்ன செய்வதென்று தெரியவில்லை. தனக்கு கீழே பணியாற்றிக் கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கை மிகுந்த முருக பக்தர் ஒருவரிடம் நடந்ததை கூறி, என்ன செய்தால் உங்கள் முருகனின் கோபம் தணியும் என்று கேட்டார். அவர் கூறிய உபாயத்தின்படி உடனே திருச்செந்தூர் ஓடோடி சென்று, முருக பெருமானே, என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று. அவள் படும் துயரை கண்டு என்னால் சகிக்க முடியவில்லை. உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை என் சொந்த செலவில் வாங்கி தருகிறேன் என்று மனமுருக வேண்டிக் கொள்ள, எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரமன் முருகபெருமானின் தனிப்பெரும் கருணையினால் லூசிங்டன் பிரபுவின் மனைவிக்கு இருந்த வயிற்று வலி அதிசயத்தக்க வகையில் உடனடியாக நீங்கியது. முருகப்பெருமானின் கருணையை எண்ணி வியந்த லூசிங்டன் பிரபு சொன்னபடியே வெள்ளி பாத்திரங்களை கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அவற்றில் லூசிங்டன் 1803 என்று முத்திரை பதித்துள்ளார். அவர் கொடுத்த வெள்ளிக்குடம் இன்றளவும் உபயோகத்தில் உள்ளது. அதில் லூசிங்டன் 1803 என்ற முத்திரையை இப்போதும் நீங்கள் காணலாம். நன்றி, வணக்கம்.